வணக்கம் நண்பர்களே, இந்த யூடியூப் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது மூட்டு வலியை பற்றி தான். இந்த மூட்டு வலியிலேருந்து எப்படி நம்ம எல்லாரும் தப்பிக்கலாம், எப்படி இந்த மூட்டு வலிக்கு ஒரு நிரந்தர தீர்வை நம்ம காணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக இந்த மூட்டு வலி ரொம்ப வயதானவர்களுக்கும் ரொம்ப வயோதிகர்களுக்கும் தான் இருக்கும். ஆனால் இப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன வயசுக்காரர்களுக்கெல்லாம் கூட இந்த மூட்டு வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மூட்டு வலிக்கு காரணம் பாரம்பரிய உணவு பழக்கங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் இல்லாதது தான். இந்த மூட்டு வலிக்கு உண்டான எளிய தீர்வை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம், சரிங்களா? நான் மூட்டு வலின்னு சொல்கிறது குறிப்பாக இந்த கால் முட்டி வலியை பற்றி தான். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயை ஒரு 3 ஸ்பூன் எடுத்து முட்டியில் தடவி லேசாக இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தினம் நல்ல சூடான தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு வரலாம். இதில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், உங்களுக்கு முட்டி வலி குறையிறது நீங்கள் பார்க்கலாம். அப்படி வேகமாக மாற்றம் இருக்கணும், வேகமாக முட்டி வலி குறையணும் அப்படின்னு இருக்கிறவங்க மைதா மாவு இல்லை கோதுமை மாவை வாங்கி திக்காக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு பாத்தி போல் கட்டி அது உள்ளே ஒரு 50 கிராம் நல்லெண்ணெயாவது ஊற்றி அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு தட்டை வச்சு நீங்கள் அந்த எண்ணெயை எடுத்து மறுவாட்டி கூட பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி ஊற விட்டு சுடுத்தண்ணியை நல்லா நீங்கள் ஊற்றிட்டே வரலாம். இந்த மாதிரி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும், உங்கள் மூட்டு வலி குறையிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சிலர் இதே 3 ஸ்பூன் நல்லெண்ணெயை முட்டியில் மட்டும் வச்சு அதை அதிகமாக பரவ விடாத, அதை ஊற வைக்காத, கால் முழுவதும் பாதம் வரைக்கும் தடவி விட்டுட்டு நான் எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெய் வச்சுட்டேன்னுவாங்க. இந்த மாதிரி தடவி வந்தோம்னாக்கா ஒரு துளி கூட நம்மளுக்கு முட்டியில் உள்ளே இறங்காது. அதனால் முட்டி பகுதியில் அதிகமான எண்ணெய் வச்சு அது ஊறணும், அதுதான் நம்ம நோக்கம். இதனெல்லாம் நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பிரண்டை. இந்த பிரண்டை சாதாரணமாக இப்போ எல்லா மார்க்கெட்லேயும் ஏன் காய்கறி கடைகள்லேயும் கூட இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்டது. இந்த பிரண்டையை வாங்கி நீங்கள் துவையல் சட்னி அரைச்சி புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அரைச்சி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னாக்கா பக்குவப்படுத்தி இது 1 வாரம் 10 நாள் கூட கெடாமல் இருக்கும். இந்த பிரண்டையை அப்பப்போ உணவில் நீங்கள் சேர்த்து வரலாம், டிஃபன் கூட இல்லை மத்தியானம் சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம், உங்களுக்கு நல்ல பலன் தரும். இந்த பிரண்டை கால் முட்டியில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதிகளுக்கு அதிக வலுவூட்டும். ரெண்டாவது இந்த எலும்புங்களுக்கு நடுவு இருக்கக்கூடிய மஜ்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மஜ்ஜு பகுதிகளுக்கு கூட ரொம்பவே பலம் கூட்டும், முட்டி வலியை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்குறது சுண்டக்காய். இந்த சுண்டக்காய் இப்போ ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது. இந்த சுண்டக்காயை நம்ம ஏற்கனவே சாம்பார்லேயும் காரக்குழம்புலையும் வச்சு சாப்பிட்றது வழக்கம்தான். ஆனால் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா மூட்டு வலிக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் சுண்டக்காயை தனியாக எடுத்து ஒரு 15 பாதி பாதியாக வெட்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வச்சு அதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி பச்சை கலராக இருக்கும், அந்த சுண்டக்காயினுடைய முழு சக்தியும் அந்த தண்ணியில் இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு வரலாம், சாப்பாட்டுக்கு முன்னாலேயும் குடிக்கலாம் இல்லை சாப்பாட்டுக்கு அப்புறமும் குடிக்கலாம், வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்க வேண்டாம். இது 2 நாளைக்கு 1 வாட்டி இல்லை 1 நாள் விட்டு 1 நாள் நீங்கள் செஞ்சு பார்த்திங்கனாக்கா மூட்டு வலி பிரச்சனை நல்லா குறையிறதையும் உங்கள் மூட்டுகள் பலம் பெறுறதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை ஒரு கை நிறைய பறித்து சமையல் கட்டில் தின்ன மேலே வச்சு இதை கல் வச்சு நசுக்கி அதுக்கப்புறம் ஒரு சூப் போட்டு தினம் 2 வாட்டி கூட நீங்கள் குடிச்சு வரலாம், இல்லை 1 விட்டு 1 நாளும் குடிச்சு வரலாம். சிலர் இந்த இலையை அப்படியே உருவி போட்டு சூப் மாதிரி பண்ணுறாங்க, அந்த இலையில் இருக்கக்கூடிய சத்து முழுமையாக அந்த சூப்பில் இறங்காது போயிடுது. அதனால் நசுக்கி திண்ணையில் வச்சு நல்லா நசுக்கி அதுக்கப்புறம் அந்த சூப் போட்டு 1 விட்டு 1 நாள் 1 நாளைக்கு 2 வாட்டி கூட குடும்பத்தில் எல்லோரும் கூட குடிச்சு வரலாம். மூட்டு வலி பிரச்சனை 4 அடைவில் குணமாகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சக்தி மூட்டுகளாண்ட போய் நல்ல வலிமையான மூட்டுகளை நமக்கு உருவாக்கி தரும். 7 சீட்ஸ் காட்லிவர் ஆயில் அப்படின்னு ஒரு கேப்சூல் விற்கிது. அது ஒரு ஜெல் போல் இருக்கும், பார்க்குறதுக்கு கண்ணாடி போல் பொன்னிறமாக இருக்கும். அது சீகாட் கேப்சூல்ஸ் அப்படின்னும் இப்போ பேர் மாறி இருக்குது. அதை எடுத்து ஒரு 2 கேப்சூலை குண்டு ஊசியை வச்சு ஓட்டை பண்ணிவிட்டு இந்த முட்டி பகுதியில் அந்த மீன் எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் இருக்கும். இதில் வாரத்தில் 2 வாட்டி 3 வாட்டி கூட நீங்கள் இதை செய்யலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சுடுத்தண்ணி ஊற்றுங்க, இதையும் செஞ்சு பாருங்கள், அதிக பலன் உண்டு. அடுத்தது பரங்கி விதை. இந்த கல்யாண பூசணிக்க விதையை தான் பரங்கி விதைன்னு சொல்கிறோம்.
இந்த பரங்கி விதை பச்சை கலராக இருக்கும். மேலே இருக்கிற வெள்ளை கலர் ஓட வந்து நீங்கள் நீக்கிட்டிங்கனாக்கா உள்ள பச்சை கலராக இருக்கும். இது கடைகளில் விற்கிது. இது ஒரு 100 கிராம் 200 கிராம்னு வாங்கிட்டு வந்து தினமே ஒரு 20-25 பரங்கி விதை அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. மூட்டு பிரச்சனைகள் ரொம்ப வேகமாக குணமாகிறத நீங்கள் பார்க்கலாம். கால் முட்டிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை இந்த பரங்கி விதை உருவாக்குது. இந்த பரங்கி விதையை ஃப்ளாக்ஸீஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, சிறுதானியங்களை பயன்படுத்தி வாங்க. சாமை, கேழ்வரகு, சோளம், கம்பு, வரகு, செவப்பரிசி, இந்த மாதிரி சிறுதானியங்கள் நிறைய இருக்குது. இந்த சிறுதானியங்களை நீங்கள் பயன்படுத்தி வாங்க. இது கால் முட்டிகளுக்கு தேவையான வலுவையும் சுண்ணாம்பு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுத்தரும். நீங்கள் அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் இரவுலையோ இல்லை மத்தியானத்துலேயோ கம்பு தோசை, கேழ்வரகு தோசை இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இது வந்து சாப்பிட்டு வர்றத பழக்கத்தில் வச்சுருந்தீங்கனாக்கா முட்டி வலி நாளடைவில் குணமாகிறத நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான தீர்வு சூரிய வெளிச்சங்க. இந்த சூரிய வெளிச்சம் காலையிலேயோ இல்லை சாயங்கால வேளைங்கள்லையோ இந்த கால் முட்டியை நல்லா படும்படி ஒரு 5-10 நிமிஷமாவது கால் முட்டி சூரிய வெளிச்சத்தில் காமிங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காமிச்சிங்கனாக்கா ரொம்ப நல்லது. சூரிய வெளிச்சம் உடம்பு மொத்த ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. கால் முட்டிகளுக்கு வலு சேர்க்கும். விட்டமின் டி அதனால் நம்மளுக்கு கால் முட்டிகளில் சேரும். அடுத்து நம்ம முக்கியமான தீர்வாக கால் முட்டி பிரச்சனைக்கு பார்க்க போகிறது நெய். நெய்யை நீங்கள் மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்கும் போதே வாங்கி அதை பயன்படுத்தி வரலாம். நெய்யை அதிகமாக பயன்படுத்திங்கன்னா கால் முட்டி வலி மட்டும் இல்லாத உங்களுக்கு ஞாபக சக்தி, உடல் ஆரோக்கியம் முழுமைக்கும் அது ரொம்பவே உதவியாக இருக்கும். நெய்யை கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்க வேண்டாம். நெய் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படின்றதெல்லாம் இப்போது கொஞ்ச காலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல் தாங்க. கடைசியாக நான் சொல்கிறது பிகாம்ப்ளெக்ஸ் சிரப். இது மருந்து கடைகளில் சாதாரணமாக கிடைக்குது. இதை வாங்கிட்டு வந்து இரவு நேரங்களில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் குடித்து வந்தீங்கனாலே போதும். ஒரு 2-3 மாதம் நீங்கள் குடிச்சிங்கனாலே கால் முட்டி பிரச்சனை வலி குறையிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவில் மேலே சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான தீர்வுகள் தான். இதை எல்லாவற்றையுமே நீங்கள் ஒன்றொன்றுத்தையும் மாற்றி செஞ்சிட்டே வர காலத்தில் கால் முட்டி வலி உங்களுக்கு அறவே நீங்கிறத நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த வழிமுறைகளெல்லாம் நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. இது பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நம்ம தனியாக மெனக்கட வேண்டியதில்லை. இது அப்பப்போ நம்ம செஞ்சிட்டே வருவோம். சாதாரண உணவு வகைகள் தான் சொல்லியிருக்கோம். இப்படி செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு முட்டி வலி குறையும். முட்டி வலி இதனால் வராமலேயே கூட நிறைய பேருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவில் மேலே சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான தீர்வுகள் தான். இதை எல்லாவற்றையுமே நீங்கள் ஒன்றொன்றுத்தையும் மாற்றி செஞ்சிட்டே வர காலத்தில் கால் முட்டி வலி உங்களுக்கு அறவே நீங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மேலே இருக்கக்கூடிய தீர்வுகளெல்லாம் நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் செஞ்சுட்டு 20 நாள்லேயோ 25 நாள்லேயோ பலன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. குறைஞ்சது 3 மாதமாவது ஆகும். இந்த பாருங்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆரோக்கியமும் சரி அறிவும் சரி ஒரே நாளில் வந்துடாது. ஆனால் ஒரே நாளில் போக ஒன்றா செய்யும், ஆனால் ஒரே நாளில் வராது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மீட்டெடுக்கணும், சரிங்களா நண்பர்களே? சில பேர் ஆங்கிலத்தில் சொன்னால் தான் ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஏதோ தான் கேள்விப்படுறதும் உண்மைன்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரியான யாருனா நண்பர்கள் இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். ஆரோக்கியமான முட்டி வேணும்னா உங்களுக்கு சைனோவில் ஃப்ளூயிட் அல்லது ஜாயிண்ட் ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், அது வேணும். உங்களுக்கு ω369 வேணும். அதில் 3 and 6 ஈஸியாக கிடைக்கும், 9 கிடைக்கிறது கஷ்டம். ω369 வேணும். சின்ன மீனுங்களில் அது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3 and 6 ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. மெக்னீஷியம் வேணும் உங்களுக்கு, அதிகமான கால்சியம் சக்தி வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ் வேணும். இதெல்லாம் இருக்கணும் அந்த இடத்துல. மேலே குறிப்பிடப்பட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே இது எல்லாம் தரா மாதிரியான விஷயங்களை பார்த்து சேகரித்து சிந்தனை பண்ணி நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு சரியான பிறகு தான் இதை யூடியூப் பதிவில் நாங்கள் போடுறோம். ஆங்கிலத்தில் எதுவுமே சொல்லலையே, இதெல்லாம் இன்னத்தை பழிக்க போகுதுன்னு நினச்சி விட்டுடாதீங்க நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றி உங்கள் கருத்துக்களையோ அல்லது உங்கள் கேள்விகளையோ உங்கள் சந்தேகங்களையோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க, கண்டிப்பாக பதில் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.